الله وبركاته الحمد لله அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய 6வது தராவீகை நிறைவு செய்து ஒரு மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதை போன்று இதைவிட சிறப்பாக மீதம் உண்டான நாட்களிலேயும் முழுமையாக தராவீகை தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. நாம் தொழுகின்ற இந்த தராவீகை தொழுகை இந்த இடம் தொழுகைக்காக நாம் நடந்து வரக்கூடிய அந்த பாதைகள் இது எல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரமலானை நெருக்கமான பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அநேகமாக அமல் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம மாணவ கண்மணிகள் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். நிறைய பேர் ஹத்தமுல் குரான் குரானை நிறைய ஜுசுகளை ஓதிட்டாங்க. நம்ம அப்துல் ரஹ்மான் அத்தாயெல்லாம் பார்த்தா 2 ரகாத்துக்கு தராவியுடைய கேப்பில் கூட எடுத்து குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி நிறைய ஹத்தம் ஒரு 10 ஜுசு 15 ஜுசு வரைக்கும் ஓதிட்டாங்க. அதே போன்று சஹருடைய நேரத்தில் இஸ்திகஃபார் செய்கிறாங்க. அதே போன்று இஃப்தாருடைய நேரத்தில் தினமும் தௌபா மஜ்லிஸ் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மாணவர் துவா செய்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் அமல் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அல்லாஹு தஆலா மீதிமுண்டான நாட்கள் அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் பார்க்கிறது குரான் ஓத ஆரம்பிச்சிட்டோம், சஹர் நேரத்தில் இஸ்திகஃபார் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாட்ட கையேந்தி துவா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த எல்லா அமல்களுக்கும் தலையான ஒரு அமலை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய திக்ர், திக்ருல்லா என்ற அல்லாஹுடைய திக்ர். இன்றைக்கு மனிதர்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை செய்வதற்கு பதிலாக பல பேருடைய நாவு இன்றைக்கு சினிமா பாடல்களை திக்ரு செய்கிறது, அல்லது தேவையற்ற பேச்சுக்களால் தங்களுடைய நாவுகளை அவர்கள் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுடைய பேச்சு இருக்கிறதே நாளைக்கு மறுமையில அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுமாம். இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த பேச்சு இருக்குல்ல, ஒவ்வொரு வார்த்தை, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா. 3 விஷயங்களுக்கு நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தினாலே தவிர, ஒன்று இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக பயன்படுத்தினால் அது நாளைக்கு மறுமையிலே நமக்காக சாட்சி சொல்லுமா, யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த பேச்சை கொண்டு அவர் என்னை திக்ரு செய்தார், உன்னை திக்ரு செய்தார். 2வது நல்ல விஷயங்களை ஏவுவது, எப்பா இந்த விஷயத்தை செய்ய, நல்ல விஷயத்தை பிறரை ஏவுவதற்காகவும் கெட்ட விஷயத்தை பிறரை தடுப்பதற்காக இந்த பேச்சை பயன்படுத்தி இருந்தால் இது நாளைக்கு மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லும், இல்லை என்றால் இதுவே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாம 24 மணி நேரமும் அல்லாஹுடைய திக்ரோடு இருக்கணும். அல்லாஹ்வை மறப்பதற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி ஆகிவிடுவேன். அவன் என்னை திக்ரு செய்தால் அவனோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி அவர்கள் சொல்றார். அவன் என்ன திக்ரு செஞ்சா நான் அவனோட இருக்கிறேன்றான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்வதா நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு கூட்டத்திலே அவன் என்னை திக்ரு செய்தால் அதைவிட சிறந்த கூட்டமான மலக்குமார்களிடத்திலே நான் அவனை பற்றி திக்ரு செய்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு அடியான் என்னை பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அவனின் பக்கம் நான் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். ஒரு அடியான் என்னின் பக்கம் ஒரு முலம் நெருங்கி வந்தால் அந்த அடியானின் பக்கம் நான் 2 முலம் நெருங்கி வருகிறேன். ஒரு அடியான் என்னின் பக்கம் அவன் நடந்து வந்தால் அந்த அடியானின் பக்கம் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலாவை நெருக்கத்தை பெறக்கூடிய இந்த மாதம் ரமலானுடைய மாதம், நம்முடைய நாவுகள் ஒரு நிமிடம் கூட அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லாமல் நாம் கழித்து விடக்கூடாது. பேசாம ஊமையா கூட ஆயிடலாம்,
ஆனால் தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் நம்முடைய நாவுகளை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நனைத்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களிலேயே எந்த அமல் அவனுடைய கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய திக்ர் தான். ஒரு மனிதன் சதா அவனை திக்ர் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்து கொண்டே இருந்தால் அதுவே அவனுடைய கபரை விட்டு அவனை வேதனையை விட்டு பாதுகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர் நிறைய திக்ர்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தை சொல்வதற்கு லேசானது, ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மீசான் தரசிலே அது கனமானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. நம்ம சமையல் செய்யும் போது இல்லா இல்லாவுடைய பகுதி கனமாகி விடுமா, தனியானே ஆச்சரியப்பட்டு போவான். பெரியார்கள் எழுதுறாங்க, அப்போ ஒரு மனிதன் இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற போது அது ஏழு வானம் ஏழு பூமி எல்லாவற்றை விட அது கனமானதாக ஆகிவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அலைக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திஃபார், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இஸ்திஃபார் செய்வதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இப்லீஸ் சொல்றானா, இந்த மனிதர்களை நான் பாவத்தை கொண்டு அழிக்கின்றேன், ஆனால் இந்த மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் இஸ்திஃபாரையும் கொண்டு என்னை அழிக்கிறார்கள் என்று இப்லீஸ் புலம்புகிறான். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா இப்லீஸே ஓடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வார்த்தையை நீ கற்றுக்கொடு, அந்த வார்த்தையை கொண்டு உன்னை நான் திக்ரு செய்ய வேண்டும், உன்னை துவா செய்ய வேண்டும் உன்னிடத்திலே. அப்போ அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல என்ன சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றாங்க, அதே வார்த்தையை மீண்டும் என்ன சொல்ல சொல்ற, எனக்கு புதுசா ஒரு வார்த்தையை கற்றுக்கொடு. அப்ப அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தராசின் ஒரு பகுதியிலும் ஏழு வானம் ஏழு பூமி இன்னொரு பகுதியில வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கனமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான். இப்போ பாருங்க, இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த மகத்துவம் என்ன? இப்போ அதனால் ரமதானுடைய மாதத்தில் கவுண்டர் வச்சுக்கணும், தஸ்பீஹ் மணி வச்சுக்கணும், குரான் ஓதக்கூடிய நேரம் போக வீட்டு வேலைகளை செய்கிறோம் அல்லது இன்னும் அலுவல்களை செய்கிற போது நம்முடைய நாவுகள் கலிமாவை திக்ரையும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பல மடங்கு பல மடங்கு அது நமக்கு நன்மையை தரும். இன்னும் சொல்ல போனால் இந்த ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம். இந்த பயிற்சி காலத்தில் எடுக்கிற பயிற்சி இன்ஷா அல்லாஹ் மீதம் உண்டான 11 மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பிரதிபலிக்க செய்வானாக. சதா நம்முடைய நாவுகள் அல்லாஹுடைய திக்ரிலேயே தலைத்திருக்க செய்வானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்த ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்த ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசீபத்துகளை தந்துவிடாதே ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய தராவீகை ஏற்றுக்கொள்
ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் மோதக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃபை ஏற்றுக்கொள் ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துல ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்துல ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே கணவன்மார்களுக்கு யா அல்லாஹ் பிள்ளைகள் எல்லோரையும் தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை அதிகம் குர்ஆன் ஓதக்கூடிய குடும்பமாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னை அதிகம் அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் வட்டியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் பிறரிடத்திலே கடனாகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் கடன் தொல்லையிலே சிக்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் கணவன் மனைவியுடைய உள்ளங்களை நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் அநியாயமான முறையிலே பச்சிலும் குழந்தைகள் பல ஆயிரக்கணக்கான பேர் யா அல்லாஹ் உன்னுடைய திருக்கலிமாவை சொன்ன அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலேயும் அவர்கள் ஒரு நேரம் உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் இங்கு நிம்மதியாக இருக்கிறோம் எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் பலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை திருப்பி கொடுத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் அடுத்தடுத்து தொடர்ந்து கொல்லப்படாமல் அந்த மக்களை நீ பாதுகாத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் காஷ்மீரிய முஸ்லிம்கள், யா அல்லாஹ் ரோஹினிய முஸ்லிம்கள், யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அங்கெல்லாம் நீ பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்தியாவில நல்ல ஆட்சியை வளர செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான அமைப்பை ஏற்படுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் மோசமான சட்டங்கள் இயற்றப்படுவதை விட்டு எங்களுடைய மக்களை பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் கலிமாவை ஓங்க செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் இஸ்லாமியர்கள் முழுமையான சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் கலாச்சாரத்தை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆண்களையும் பெண்களையும் ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் பெண்கள் ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான காலகட்டங்களை விட்டு யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் இஃபத்தான பத்தினித்தனமான வாழ்க்கையை வாழ வைத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் சினிமாக்கள் மோசமான விஷயங்களை விட்டு எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை தீன்தாரியான குடும்பமாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை அதை விட்டு பாதுகாத்து சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் மரணித்த பிறகும் எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த தராவீஹ் தொடர்ந்து கியாமத் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் இங்கு வந்து தொழுகின்ற வயதானவர்கள் எல்லாருடைய தொழுகையும் உன்னுடைய மேலான கருணையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே, யா அல்லாஹ் அமீர் அலிஜி அவர்கள் அவருடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹு பிரியர் நசீமை கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்துட ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காம எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்துட ரஹ்மானே, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைத்தனா வ ஹப் லனா
மில்லதுக்க ரஹ்மத்தல் இன்னக்க அந்தல் வஹாப் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் வஃபில் ஆஃபிரத்தி ஹசனத்தும் கீனா அதாபன்னார் ஆமீன் ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் கல்பிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ அஹ்லி தாஅத்திஹி அஜ்மயீன் சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா